வெல்கம் டு கிரேசி மணி வணக்கம் நேற்றை பதிவில் மோகினி தீவு அமரர் கல்கி எழுதிய நாவலோட பார்ட் ஒன் பார்த்துட்டு இருந்தோம் அதில் என்ன ஒரு முன்கரை சுருக்கம் அப்படின்னா ரங்கூன் பர்மா ரங்கூனுக்கும் ஜப்பானுக்கும் நடக்கிற சண்டை அதனால மக்கள் வந்து உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கிடைக்கிறத பிடிச்சி வெளியே வர்றாங்க அப்படி ஒரு சரக்கு கப்பலில் பாஸ்கர் கவிராயர் வெளியே வர்றாரு எதுக்க ஜப்பானோட கப்பல் வர்றதுங்களால் வர்றது அப்படிங்கிறதுனால ஒரு தீவுக்கு கொண்டு போய் விடுறாங்க அந்த தீவில் இருந்துட்டு அந்த அழகை ரசிச்சுட்டு இருக்காரு அப்போ ரெண்டு உருவங்கள் வருது அந்த ரெண்டு உருவங்கள் வந்து ஒன்று சுகுமாரன் ஒன்று வந்து புவன மோகினி அவங்க எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி சொல்லையில் மதுரையை பராக்கிரம பாண்டியன் ஆண்டுட்டு இருக்காரு அவர் பாளையத்துக்காரர் பரம்பரை பாண்டியன் இல்லை இங்கே வந்து திருச்சிய சோழன் உத்தம சோழன் ஆண்டுட்டு இருக்காரு உத்தம சோழன் ரெண்டு பையங்க சுகுமாரன் ஆதித்யன் இப்போ உத்தம சோழர் விருந்துக்கு கூப்பிடுறதுனால பராக்கிரம பாண்டியன் வந்து விருந்துக்கு போகிறாரு விருந்துக்கு போன இடத்துல சோழனோட மகனோட வீரத்தையும் இதையும் பார்த்துட்டு தன்னுடைய பூ மகளான பூனை மோகினியை மருமகளாக ஆக்கிக்கல மருமகளாக மணம் முடித்து வைக்கணும் அப்படிங்கிறதுல கேட்குறாரு அப்போ நம்ம உத்தம சோழர் வந்து விளையாட்டுக்கு சொல்கிறாரு அது என்னன்னா வேணா அனுப்பி வைங்க வேலைக்கு வேலை கறியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த அவமானம் தாங்க முடியாமல் பாண்டியன் வந்து மதுரைக்கு வந்துட்டு உத்தம சோழர் மேலே போர் தொடுத்து போகிறாரு இப்போ உத்தம சோழர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு பேரையும் பையங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வேற எங்கேயாவது போய் பத்திரமா இருங்க சுகுமாரனே ஆதித்தனையும் கும்பிட்டு ஒருவேளை நான் தோத்துட்டால் நீங்கள் படைகளை ரெடி பண்ணிவிட்டு திரும்ப வந்து இது பண்ணணும் அதுக்காகனால நீங்கள் இருக்கணும் வீர முக்கியம் இல்லை விவேகந்தான் முக்கியம்னு சொல்லி அனுப்புகிறாரு இது வரைக்கும் சொல்லியிருந்தோம் இப்போ ரெண்டாவது பகுதி மோகினி தீவு அமரர் கல்கி எழுதிய மோகினி தீவு பார்ட் டூ இப்போ பராக்கிரம பாண்டியன் தன் படைகளோடு வந்து உத்தம சோழரோட போர் புரிகிறார் எது எதிர்பார்த்தது போலவே ஏன்னா உத்தம சோழர்கிட்ட படைப்படம் ரொம்ப கம்மி பராக்கிரம பாண்டியன்கிட்ட படைப்பலம் அதிகம் அதனால் உத்தம சோழர் வந்து தோல்வியை தழு தழுகிறாரு இப்போ பராக்கிரம பாண்டியன் வந்து உத்தம சோழரை கைது பண்ணி கூட்டு போகிறாரு அந்த அவமானம் ஏற்கனவே பராக்கிரம பாண்டியனுக்கு உத்தம சோழர் மேலே ரொம்ப ஒரு வன்மம் இதெல்லாம் இருக்கிறதுனால பராக்கிரம பாண்டியன் தன்னோடய தேர் சக்கரத்தில் அவரை ஒரு கயிறு வச்சு கெட்டி அவமானப்படுத்துகிற மாதிரி மதுரை வீதிகளில் கூட்டு வர்றாரு இது மக்கள்லாம் பார்க்குறாங்க ஒரு சிலர் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஐயோ பாவமே இப்போ இவ்வளோ அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ சரியாக இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு இப்போ அந்த அரண்மனை மாடத்தில் ஒரு மாடத்தில் இருந்து ரெண்டு கண்கள் இந்த உத்தம சோழரை அவமானப்படுத்தி கூட்டு வர்றதை இருக்கு அது வேறு யாரும் இல்லை பராக்கிரம பாண்டியனோட மகள் புவனம் தான் ரொம்ப வருத்தப்படுறான் அப்பா நம்ம கல்யாண பேச்சை வச்சு தான் இவ்வளோ தூரத்துக்கு இந்த போர் இவ்வளோ பிரச்சனைகள் வந்துருக்கு இது இவ்வளவு தேவையில்லை அதுவும் இல்லாமல் அவனும் ஒரு நாட்டு மன்னன் அந்த நாட்டு மன்னனை இவ்வளோ அவமானப்படுத்தி கூட்டு வர வேண்டியது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இதை பார்த்துட்டே புவனமோகினி வந்து ஒரு மாதிரி மூர்ச்சையாகி மயங்கி விழுந்துடான் இது பராக்கிரம பாண்டியன் காதுகளுக்கு எட்டுது ஸோ பராக்கிரம பாண்டியன் மகள் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் உள்ளவன் இப்போ பராக்கிரம பாண்டியன் வந்து மகளை பார்க்க போகிறேன் பார்க்குறப்ப அப்பாட்ட வந்து புவன மோகினி சொல்கிற அப்பா வந்து அவளும் ஒரு தான் இவ்வளவு தூரத்துக்கு அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவரை நல்ல ஒரு சிறையில் வேணால் அடைச்சிட்டு எல்லா வசதியும் பண்ணி கொடுங்க அப்படின்னு புவன மோகினி வந்து பராக்கிரம பாண்டியன் சொல்கிறார் பராக்கிரம பாண்டியன்னா மகமேலர் ரொம்ப அளவுக்கு கதையமான பாசம் உள்ளவராச்சே அதனால் மக சோழ தட்ட முடியுமா அதனால் நம்ம உத்தம சோழரை அடுத்து திருப்பரங்குன்றத்துல உள்ள ஒரு சிறையில் சகல வசதிகளோடு வச்சிருக்காரு இருந்தாலும் சிறைவாசம் சிறைவாசம் தான் இந்த மாதிரி இங்கே இருக்கு இப்போ அங்கே சோழ மண்டலத்தில் சுகுமாரனும் ஆதித்தேனும் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்க்கலாம் சோழ மண்டலத்தில் நம்ம உத்தம சோழர்களோட பயன்கள் சுகுமாரனும் ஆதித்தேனும் கண்காணாத இடத்துக்கு போய் அவங்க படைகளை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காங்க அந்த கண்காணாத இடம் என்ன அப்படின்னா கொல்லிமலை அப்படிங்கிற இடம் தான் இந்த கொல்லிமலை பற்றி கல்கி வந்து நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்காரு கொல்லிமலை வந்து கரிகார சோழனே மறைவாக இருந்து போர் பயிற்சி இதெல்லாம் எடுத்த இடம் தான் கொல்லிமலையான் அங்கே வந்து உணவுக்கு பஞ்சம் இருக்காது அது அதே நேரத்தில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது அதே நேரத்தில் பாதுகாப்பான இடமும் கூடையான் அப்படி கரிகார சோழன் அங்கே இருக்கையில் நிறைய ஒற்றர்கள் வந்து வேவு பார்த்ததுனால ஒரு சித்தர் வந்து என்ன பண்ணாரா ஒரு சிலையை செஞ்சாரா பாவை ஒரு பெண் சிலை அதுக்கு வந்து பாவை அப்போ அந்த சிலைக்கு பேர் வந்து கொல்லிப்பாவை கொல்லிக்கந்தன் கூட சொல்றோம்ல அது மாதிரி கொல்லிப்பாவை அப்படின்னு பேர் அதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஒரு அழகான பெண் சிலை பாவை அதுக்குள்ள நிறையா அதை யாராவது மற்றவங்க வந்து பார்த்துட்டு அந்த சிலையை தொட்டால் எந்த பக்கம் இருந்து தொட்டாலும் ஒரு கவால் வந்து அவங்கள தொட்டவங்களை கொன்ற மாதிரி ஒரு இதில் அமைப்பில் அந்த சிலையை செஞ்சு கொடுத்துருந்தாரா ஒரு சித்தர் அதுதான் கொல்லிப்பாவைன்னு போயிடுது அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த ஒரு இடம் தான் கொல்லிமலை இப்போ இருக்குது அங்கே வந்து உணவுக்கு போர் பயிற்சிக்கு நிறைய நல்ல இடங்கள் உள்ளது பாதுகாப்பான இடம் அப்படிங்கிறதுனால சுகுமாரனும் ஆதித்யனும் அங்கே இருக்கிறாங்க இப்போ சுகுமாரனுக்கும் ஆதித்யனுக்கும் தன் தந்தை போரில் தோத்துட்டு பராக்கிரம பாண்டியனால் அடித்து இழுத்து செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி எட்டுது ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு பேராக கூப்பிட்டு ஊருக்குள்ளே போய் ஒரு ரெண்டு ரெண்டு பேராக ஆட்களாக சேர்த்து படையை ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க இருப்பினும் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு யாராவது ஒருத்தர் வந்து மதுரைக்கு போய் மார்பேஷத்தில் போய் அவங்க அப்பாவை அதாவது உத்தம சூழ்நிலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது அதுக்காக நான் போகிறேன் நீ போகிறேன் அப்படின்னு எல்லா இவங்களும் ஒரு மாடு வீசத்தில் ஒற்றராக போகணும் அப்படிங்கிறத எல்லாருமே போட்டி போடுறாங்க இப்போ சுகுமாரன் ஆதித்யன்னு எல்லாருக்குமே ஒரு இது இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு வேல்கம்பை வந்து யார் அதிக தூரம் வீசுகிறாங்க யார் வீசுகிற வேல் கம்பு வந்து எவ்வளோ தூரம் போகுதோ அவங்க தான் வந்து மதுரைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி நடக்குது இந்த போட்டியில் எல்லாருமே அந்த வீரர்கள் சோழ நாட்டு வீரர்கள் இளவரசர்கள் ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க கடைசியில் நம்ம சுகுமாரன் வீஸ்திற வேல் தான் ரொம்ப அதிக தூரம் போய் அவர் தான் அங்கே ஜெயிச்சுக்கிறாரு அதனால் இந்த வாய்ப்பு வந்து சுகுமாரனுக்கு தான் கிடைக்குது சுகுமாரன் இதுவரைக்கும் மதுரையை பார்த்ததே இல்லை மதுரையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் ஆனால் மதுரையை இப்படி ஒரு சூழலில் பார்க்கணும் பார்க்க வேண்டிய நிலைமை வரும்னு அவர் எதிர்பார்க்கலை ஸோ இப்போ சுகுமாரன் வந்து மதுரைக்கு ஒரு அவருடைய வேஷத்தை மாற்றிக்கிட்டு மதுரையை நோக்கி கிளம்புறாரு மதுரையில் போய் அவர் என்ன செய்ய போகிறாரு எப்படி செய்ய போகிறாரு அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் கடைகள் நிறைய தெரியும் அதனால் சிற்பியாக தன்னை மாற்றிக்கிட்டு மதுரையை நோக்கி பயணமாகிறாரு மதுரையில் ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு சிற்பி அவர் பேர் வந்து தேவேந்திர சிற்பி தேவேந்திர சிற்பி இவர் வந்து ஆஸ்தான பராக்கிரம பாண்டியனோட ஆஸ்தான சிற்பின்னு வச்சுக்கலாம் இவர் வந்து கிட்டத்தட்ட புவன மோகினிக்கு ஒரு அப்பா மாதிரி அவ்வளவு வளர்ப்பு தந்தை மாதிரி புவன மோகினி வந்து தேவேந்திர சிற்பி மேலே பாசமுளை பாசமாக இருக்கிற பொண்ணு அப்பேற்பட்ட சிற்பி அப் அந்த சிற்பியை தேர்ந்தெடுத்து அவர்த வந்து இவர் நம்ம சுகுமாரன் வந்து சிற்பியாக வேலைக்கு சேரணும்னு முயற்சி பண்ணுறாரு இப்போ போய் சுகுமாரன் வந்து தேவேந்திர சிற்பியை பார்க்குறார் ஐயா நான் சோழ மண்டலத்துலேருந்து வர்றேன் தஞ்சாவூர்லேருந்து வர்றேன் அங்கே வந்து இப்போ உத்தம சோழரை கைது பண்ணதுனால எனக்கு உரிய வேலைகள் கிடைக்கல எனக்கு நிறைய சிற்ப வேலைகள் தெரியும் அதனால் என்னை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டு உங்களை உங்களோட சிஷியனாக என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கேட்கிறது இவரோட முகத்தை இதெல்லாம் பார்த்துட்டு தேவேந்திர சிற்பியும் அவரை வந்து அவரோட உதவியாளராக சிஷியனாக சேர்த்துக்கிறாரு அங்கே இவருடைய வேலைப்பாடுகள் நிறையா அழகழகான சிற்பங்கள் சேலைகள் இதெல்லாம் செதுக்கிறதுல இவர் ஏற்கனவே கை கை தெரிந்தவர் அந்த கலையை முழுசாக தெரிஞ்சவர் அதனால் இவரோட இது நல்லா அவருக்கு தேவேந்திர சிற்பிக்கு பிடிச்சி போகுது இப்படி நாட்கள் செல் அப்போ இவரோட புகழ் வந்து அதாவது சுகுமாரன் சிற்ப வேலை வந்து புவனமோகினியை எட்டுது அவளோட தோழி மூலிமா அப்போ தான் தோழி அந்த புவனமோகினியோட தோழி வந்து அவர்கிட்ட சொல்கிறார் தேவேந்திர சிற்பி வீட்டில் ஒரு சிற்பி புதுசாக வந்திருக்காரு அவர் நிறைய சிற்பங்கள் அழகழகாக செஞ்சுருக்காரு பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறார் அப்போதான் புவனமோகினிக்கே தன்னுடைய வளர்ப்புத்தன்மை தன்னை மாதிரி உள்ள தேவேந்திர சிற்பியோட ஞாபகம் வருது அதனால அவரை போய் பார்க்கணும் அதே நேரத்தில் அந்த சிற்பியும் பார்க்கணும் அப்படிங்கிறதுல சிற்ப கூடத்துக்கு புவன மோகினி வந்து வர்ற இந்த செய்தி வந்து தேவேந்திர சிற்பி வந்து என் மக மாதிரி உள்ள போன நாட்டு பாண்டிய நாட்டு இளவரசி வர்றா அப்படின்னு நம்ம சுகுமார சிற்பிட்ட சொல்கிறாரு இப்போ சுகுமார சிற்பி அவரோட பேர் வந்து இங்கே வந்து மதிவாணன் அப்படின்னு மாற்றிருக்காருங்க மதிவாணன் அவர்கிட்ட சொல்கிறாரு இப்போ மதிவாணன் வந்து அவளை பார்க்குற மனநிலையில் இல்லை தன்னுடைய அப்பாவை போர் புரிந்து கைது செஞ்சவளோட மக வர்றா அவளை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து மதிவாணன் ஒரு இது சொல்கிறாரு என்னுடைய குருநாதன் வந்து பெண்களையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பெண்களை பார்த்தா வந்து என்னோடய சிற்பக்கலை மறந்துடணும் ஒரு விந் விசித்திரமான ஒரு பொய்யை சொல்கிறாரு அதனால் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தேவேந்திர சிற்பியும் நம்பிடுறாரு இப்போ போனமோகினி வந்து சிற்பக்கூடத்துக்கு வர்றாள் வந்துவிட்டா இந்த சிற்பங்கள்லாம் செஞ்சது யாருன்னு கேட்குறா கேட்டால் நம்ம தேவேந்திர சிற்பி என்ன சொல்கிறான்னா இந்த சிற்பங்கள்லாம் செஞ்சது வந்து தான் அவன் வந்து பெண்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவரோட குருவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால உன்னை பார்க்குற இதில் இல்லம்மா அப்படின்னு சொன்னோடனே இப்போ போனமோகினிக்கு ஆர்வம் ரொம்ப கூடுது அவனை எப்படியும் பார்க்கணும் இவ்வளோ அழகான சிற்பங்கள் செஞ்சால நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் மிகுதி கூப்பிட்றாரு ஆர்வம் மிகுதி கூடுது இப்போ போன மகனி என்ன செய்கிறாருன்னா நான் தேவேந்திரன் சிற்பிட்ட ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணுறா ஒரு ஐடியா பண்ணுறான்னு வச்சுக்கோங்க நான் வந்து போயிட்டு ஒரு ஆண் வேஷம் போட்டு வர்றேன் நீங்கள் வந்து என்னை அனுமதி கொடுக்கணும் ஒரு பொய் சொல்லணும் நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவன் அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லணும் என்னுடைய பேர் கோவிந்தன்னு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து அப்பா வந்து அவன்கிட்ட நம்ம மதிவான்கிட்ட என்னை அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்கிறாரு தேவேந்திர சிற்பி தான் நம்ம பவுனமோகினி மேலே ரொம்ப பாசமான ஆளாச்சு இதுக்கு மறுப்பாரா ஓகே அவர் வந்து இந்த பொய் சொல்கிறதுக்கு ஓ ரெடின்றாரு இப்போ அடுத்த நாட்களில் பவுனமோகினி வந்து தன் உருவம்லாம் மாற்றிட்டு ஆண் வேஷத்தில் அவர் அதாவது தேவேந்திர சிற்பியோட அண்ணன் மகனா கோவிந்தனா இப்போ வந்து சிற்பக்கூடத்துக்கு வாரா இப்போ சிற்பக்கூடத்தில் நம்ம மதிவாணன் சுகுமார சுகுமார சக்கரவர்த்தி அதாவது மதிவாணன் பேரில் இருக்கார் இப்போ போனமோகினி வந்து கோவிந்தனுங்கிற பேரில் இருக்கா ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க சந்தித்து பேசுகிறாங்க பழகுறாங்க இப்போ இவளுக்கு வந்து போனமோகினிக்கு வந்து அவளை அறியாமலே வந்து நம்ம மதிவாணன் மேலே ஒரு காதல் ஆயிடுது பண்பு இதெல்லாம் தாண்டி பெரிய காதல் பார்வை ஆயிடுது மதிவாணன் வந்து இவளை வந்து கோவிந்தனாக தான் பார்க்குறான் தன்னுடைய நண்பனாக தான் பார்க்குறேன் இப்படி தான் இங்கே இந்த நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குதுங்க பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி சந்திப்புகள் நிகழ்ந்துட்டு அதாவது மதிவாணனுக்கும் கோவிந்தனுக்கும் அதாவது கோவிந்தனும் ஆகிய பௌனமோகினிக்கும் மதி ம மதிவாணன் ஆகிய சுகுமான சோழனுக்கும் இந்த மாதிரி சந்திப்புகள் நடந்துட்டு இருக்கு இவ வந்து காதல் விருதுல இருக்கிற அவ வந்து நண்பனாக எடுத்துகிட்டு இருக்க இப்படி நடந்துட்டு இருக்கீங்களா பாண்டியனோட ஒற்றன் வந்து அடிக்கடி இங்கே வந்து பார்த்து உழவு பார்த்துட்டே இருக்கான் அந்த சிற்பி யாரு இந்த ஆண் வேஷத்தில் வர்றது யாரு அப்படிங்கிறதுல அவன் நிறைய நாட்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இப்போ அப்படி ஒரு நாள் இந்த நிகழ்வு நடந்துட்டு இந்த கோவிந்தன் அதான் போனமோகினி ஆகிய கோவிந்தன் வந்து வெளியே வரையில நான் பாண்டிய ஒற்றன் வந்து நீ யாரு என்ன ஏதுன்னு கேட்கல நான் வந்து இப்படி தேவேந்திர சிற்பியோட மகை அண்ணன் பகை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கில அந்த கோவிந்தனுடைய தளப்பாகையை பிடிச்சி அந்த ஒற்றன் இழுத்துறான் இப்போ பார்த்தா இது வந்து இளவரசி இப்போ ஒற்றனுக்கு ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப வணங்கி அம்மா சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான் இதை வந்து உள்ளே இருக்கிற நம்ம சுகுமான சோழன் ஆகிய மதிவானன் பார்த்துறான் ஏன் வந்து இந்த ஒற்றன் வந்து இவ்வளோக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறான் அப்போ என்ன இவன் யார் இந்த பையன் யார் என்ன ஏதுங்கிற பலத்த சந்தேகங்கள் எழுது அவனுக்குள்ளேயே ஒரு அடுத்த நாளில் பராக்கிரம பாண்டியன் அவரோட தேரில் பவனி வர்றாரு நகர்வில் வர்றாரு பராக்கிரம பாண்டியனுக்கு உள் கூடயே யார் உட்கார்ந்துருக்குறா அப்படின்னா புவனமோகினி அவளுடைய உண்மையான வேஷத்தில் உட்கார்ந்து நகர்வில் வந்துட்டுருக்காங்க இப்போ சிற்பியான மதிவாணன் மேலே மானத்தில் நின்று பராக்கிரம பாண்டியன் கூட பார்த்துட்ருக்கா இப்போ வந்து இங்கே தேரில் இருக்கிற நம்ம புவனமோகினியோடய கண்களும் வந்து மேலே இவனை மதிவாணனை தேடுது இவன் மேலே பார்க்குறா அங்கே மேலே இருந்து மதிவாணன் பார்க்குற இந்த கண்ணை எங்கேயோ பார்த்துருக்குமே எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படிங்கிற எண்ணம் வந்து இவனுக்குள்ள ஒரு இதாகிட்டே இருக்கு அப்போ இந்த கண்ணுக்கு சொந்தக்காரன் வந்து கோவிந்தன் ஆச்சு அப்போ கோவிந்தன்னா புவன மோகினி தான் புவனமோகினி தான் வேஷம் போட்டு கோவிந்தனை வந்து நம்மளை ஏமாத்திருக்கா அப்படிங்கிறதுல ரொம்ப மனசு இதாகிடுச்சு இப்போ அவளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்போ புவன மோகினி தன்னுடைய உண்மையான புவன மோகினியாகவே வந்து யாரை பார்க்க வர்றா அப்படின்னா நம்ம மதிவானனை அடுத்த நிகழ்வில் பார்க்க வர்றா பார்க்க வரையில் இவன் வந்து இது சந்தர்ப்ப சூழ்நிலையை நீங்கள் வந்து பெண்கள் கூட பேசலை அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து உங்களை வந்து ஆண் வேஷம் போட்டு சந்தித்ததாக அவ சொல்லி தன்னோட தவறுக்கு வருத்தமும் தெரிவிச்சுக்கிறான் ஸோ இவனுக்கு அப்படி இருந்துமே இவன் மனசில் ஒரு இல்லை ரொம்ப வருத்தமாக தான் இருக்கிறான் ஏன் மன்னா ஏன் மதிவானா நீ இவ்வளோ வருத்தத்தில் இருக்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஊடமோகினி கேட்குறா அதுக்கு மதிவானன்னு சொல்கிறேன் எனக்கு வந்து சிற்பக்கலையில் ஒரு முக்கியமான ஒரு கலையை என்னையால் கற்றுக்க முடியல அந்த வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்குதுன்னு பூனமோகினிட்ட நம்ம மதிவானன்னு சொல்கிறான் சரி அதை கற்றுக்க வேண்டியானு அப்படின்னு பூனமோகினி கேட்குறா அதுக்கு பௌனமோகினிட்ட மதிவானன்னு சொல்கிறேன் அதை கற்றுக்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும் அவர் வந்து இங்கே சிறையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் கண்டிப்பாக அது யார் எவ்வளோ பெரிய ஆளானா நீங்கள் நினச்சா உதவ முடியும்னு பூனமோகின சொல்கிறேன் கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன் உனக்கு அவர் யாராக இருந்தாலும் சரி நான் போட்டிருக்கிற இந்த பாண்டியனோட முத்திரை மோதிரத்தை நீ கொண்டு போனேன்னா உன்னைய சிறையில் அவரை சந்தித்து உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு காவலர்கள்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க நீ கவலையும் படாத உன்னுடைய வருத்தத்தை என்னையால் பார்க்க முடியல அதனால் இருந்தாலும் ஒரு முத்திரை மோதிரத்தை புவனமோகினி மோகினி தன்னுடைய உண்மையான பாண்டியனோட முத்திரை மோதிரத்தை கலட்டி யார்த்தை கொடுக்குறா அப்படின்னா மதிவாணன்கிட்ட கொடுக்குறா இப்போ மதிவாணன் கையில் முத்திரை மோதிரம் வந்துருச்சு இந்த முத்திரை மோதிரத்தை வந்துட்டு இவன் அடுத்து என்ன செய்ய போகிறான் யாரை போய் பார்க்க போகிறா அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம அதிலையே பிரேசு மொழியிலே எணிஞ்சிருங்க மீண்டும் உங்களை சந்திக்கலாம் இதுவரை அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூடிய உங்கள் ஆர்கே